மோடி தலைமையில் அமைச்சரவை பதவியேற்று ஒரு நாளுக்கு பிறகு இலாக்காக்கள் ஒதுக்கீடு. ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கருக்கு மீண்டும் அதே துறைகள். முக்கிய துறைகள் பாஜகவினருக்கே ஒதுக்கப்பட்டதால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி. கேபினெட் பதவி கேட்டு ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் தரப்பு போர்க்கொடி. தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சராக எல் முருகன் நியமனம். தேர்தலில் தோல்வியடைந்தாலும் இரண்டாவது முறையாக அமைச்சரவையில் இடம்பெற்றார். கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக எம்பி சோமண்ணாவுக்கு நீர்வளத்துறை ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு. காவிரி நீர் பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் பாஜகவின் செயலால் தமிழக விவசாயிகள் அதிர்ச்சி. நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் அடுத்தடுத்து வெடிக்கும் போராட்டம். முறைகேடு புகார்களை அவசர வழக்காக இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழியை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. திமுக மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலுவும் துணைத் தலைவராக தயாநிதி மாறனும் தேர்வு. மாநிலங்களுக்கு ஜூன் மாத வரி பகிர்வாக 1,39,750 கோடி ரூபாயை விடுவித்தது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டிற்கு 5,700 கோடியும் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திற்கு 25,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. டி20 உலகக்கோப்பை தொடரில் முதல் அணியாக சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. லீக் ஆட்டத்தில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி த்ரில் வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.